வணக்கம் நம்ம இப்போ சைமன்டேனியஸ் ஈக்வேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம் இப்போ ஓவர்ஹெட்டில் பார்த்தீங்கன்னா சைமன்டேனியஸ் ஈக்வேஷன் மெத்தட்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் பார்ப்போம் முதல்ல சைமன்டேனியஸ் ஈக்வேஷன் மெத்தட்னா என்னன்றது இன் திஸ் மெத்தட் தி சர்வீஸ் ரெண்டர்ட் பை ஈச் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இஸ் எஸ்டிமேட்டட் ஒன் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மே ரெண்டர் சர்வீஸ் டு அனதர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ ரிசீவ் இட்ஸ் சர்வீஸ் இன் ரிட்டர்ன்

அதர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அலக்கேட் பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் அதாவது சைமன்டேனியஸ் ஈக்வேஷன் சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணி அது மூலமாக இந்த ஓவர்ஹெட்ஸ் எல்லாத்தையும் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் அலக்கேட் பண்ணுவாங்க ஓகேவா இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் இன்ன ஃபேக்ட்ரி தேர் ஆர் டூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பி அண்ட் கியூ அண்ட் த்ரீ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏபி அண்ட் சி இன் ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபைவ் த டிபார்ட்மெண்டல் எக்ஸ்பென்சஸ் வேர் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது பி அண்ட் க்யூ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் மூணு இருக்குது ஏ பி சின்னு சொல்லிட்டு ஓகே இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஓவர்ஹெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோடது ஏது சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் பி இது சிக்ஸ் லேக் அண்ட் சி இது ஃபைவ் லேக் அண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸ்பென்சஸ் பாருங்கள் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் அண்ட் கியூவோடது பார்த்திங்கன்னா ஒன் லேக்

எக்ஸ்பென்சஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் பிக்கு ஃபைவ் பர்சென்ட் சொல்லிட்டு அலோகேட் பண்ணுறாங்க பிப்பர் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரி அண்ட் சைமன்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் அதாவது ப்ராப்ளமில் ஸ்டேட் பண்ணும்போதே இந்த மெத்தடில் போடுங்க அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணிடுறாங்க ஓகே ஸோ நம்ம இப்போ அந்த மெத்தடில் தான் அந்த ப்ராப்ளமாக போட போகிறோம் பாருங்க லெட் எக்ஸ் பி த டோட்டல் ஓவர் ஹெட் டிபார்ட்மெண்ட் பி அண்ட் ஒய்யோடது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கியூவோட ஓவர்ஹெட்டை வந்து ஒயின்னு சொல்கிறோம் ஓகேவா அதாவது பியோடத எக்ஸ்ன்னு சொல்கிறோம் அண்ட் கியூவோடத வந்து ஒயின்னு சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா அதாவது பியோட ஓவர்ஹெட்டை தான் நம்ம எக்ஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒயிலிருந்து ஃபைவ் பர்சன்ட் வருது இல்லையா அப்போ பாருங்கள் என்ன போட்டிருக்கோம்னா 0.05y அதாவது இந்த 5% தான் 0.05y னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இது ஈக்வேஷன் 1 ஆ வச்சிருக்கோம் அதே மாதிரி q ஓடது நம்ம என்ன சொல்லிருக்கோம் y னு சொல்றோம் and பாருங்க 1 lakh அதோட ஓவர்ஹெட் அப்ப 1 lakh p கிட்ட இருந்து வருது இல்ல p கிட்ட இருந்து எவ்வளவு வருது 15% வருது சோ அந்த 15% அத 0.15x னு சொல்லி போட்டிருக்கோம் ஓகேவா இது நம்ம ஈக்வேஷன் 2 ஆ வச்சிருக்கோம் ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப் இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு வேரியபிளில் எலிமினேட் பண்ணணும் அதாவது ஏதோ எக்ஸ் ஆர் ஒய்யை நம்ம எலிமினேட் பண்ணாதான் நம்மளால இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கொண்டு வர முடியும் ஓகே அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒய்யை எலிமினேட் பண்ணலாம் ஒய் எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் டூவை நம்ம வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் ஈக்வேஷன் டூன்றது இதுதான் ஓகே இதை வந்து நம்ம ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவோட மல்ட்டிப்ளை பண்ணோம்னா இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வைன்னு வரும் அண்ட் இங்கே ஒன் லேக் இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் போட்டோம்னா ஃபைவ் தௌசண்ட் வரும் அண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் எக்ஸை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஃபைவோட மல்டிப்ளை பண்ணோம்னா ஜீரோ 0.0075x வருது ஓகேவா அதாவது ஒன்றும் இல்லை இந்த ஈக்வேஷன் இந்த ஃபுல் ஈக்வேஷனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்வேஷன் கிடைக்கும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் வந்து ஒய்யோடது என்ன இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வை இருக்குது இல்லையா ஸோ நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா இந்த ஈக்வேஷனை அதாவது ஈக்வேஷன் ஒன்னை நம்ம ரீஅரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போக போகிறோம் அண்ட் இந்த வேரியபிள் இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வர போறோம் பாருங்க இப்போ இந்த ஈக்குவேஷன் த்ரீ வந்து என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ் வந்து இந்த சைடு வந்துடுது அப்ப எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ்ல வந்துடும் பாருங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ செவன் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என தான் இருக்கு இல்லையா ஸோ அதே ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஒயின்னு இருக்கும் அண்ட் இந்த ஃபைவ் தௌசண்ட் அப்படியே தான் இருக்கு ஓகே இப்போ ஈக்குவேஷன் ஒன்னை ரீ அரேஞ்ச் பண்ணுவோம் இந்த ஒயே இந்த பக்கம் கொண்டு வருவோம் அப்போ இங்க ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும் மைனஸ் ஆயிடும் ஓகேவா மைனஸ் வந்துடும் இந்த ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படியே தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம் இல்லையா ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஒய் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஒய் அப்போ இது நமக்கு கேன்சல் ஆகிடும் ஓகே அடுத்த ஸ்டெப்பு நம்ம இதையே கேன்சல் பண்ணிடுறோம் இப்போ எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் எக்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் இருக்கு இங்கே மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ செவன் ஃபைவ் இருக்கு ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் டூ ஃபைவ் எக்ஸ் ஆகிடுது ஓகேவா புரியுதா இங்கே ஒன் எக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் டூ ஃபைவ் அங்கே இங்கேயும் அதே மாதிரி தான் பாருங்கள் இது ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் அண்ட் இங்கே ஃபைவ் தௌசண்ட் ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றதுனால ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆயிடுது இப்போ எக்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம் இல்லையா அடுத்த ஸ்டெப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது வந்து மல்டிப்ளைலாம் இருக்குது இந்த இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகிடும் இல்லையா அப்போ டிவைட் பண்ணோன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ ஓகே எக்ஸோட வேல்யூன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பியோட வேல்யூ தான் இது ஓகேவா இதே மாதிரி இந்த யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒய்யோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கலாம் ஓகே பாருங்க அந்த கிடைச்சது இல்லையா அதுலயே நம்ம ஈக்வேஷன் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஈக்குவேஷன் ஒன்னுன்றது இதுதான் அப்ப அந்த எக்ஸை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம ஒய்யை பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும் ஒய்யோட வேல்யூ பாருங்க ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்துருச்சு ஓகேவா ஒன்றும் இல்ல இந்த எக்ஸை கொண்டு போய் இந்த பிளேஸில் எக்ஸோட வேல்யூ இது தானே இதை கொண்டு போய் எக்ஸோட பிளேஸில் போடுறோம் போட்டுட்டு இந்த சைடு இருக்க ப்ளஸ்ஸில் இருக்கிறது இந்த சைடு போனால் மைனஸில் ஆயிடும் மைனஸில் ஆயிடுச்சுன்னா ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அது பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வையோடது ஸோ ஓகே இப்போ இந்த சைடு கொண்டு வரும் அதாவது மல்டிப்ளைல இருக்கிறது இந்த சைடு டிவைட் ஆகிடும் இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸில் இருக்குது அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸில் இருக்குது ஸோ ரெண்டுமே பண்ணோன்னா உங்களுக்கு ப்ளஸில் வந்துடும் ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ இந்த ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் ஒய்யோட வேல்யூ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூவ் கிடச்சிருச்சு ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிருச்சு எக்ஸுன்றது என்னென்னா பி அண்ட் ஒய்ன்றது என்னென்னா க்யூ ஓகே அதாவது ஒன் லேக் டுவெண்ட்டி ப்ளஸ் இந்த ப்ரொபோஷன் அதாவது ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிடைச்சிது இல்லையா அது அதே மாதிரி க்யூவுக்கு ஒன் லேக் பிளஸ் இந்த ஃபைவ் பர்சன்ட் கிடைச்சிது இல்லையா அது ஓகேவா ஓகே இப்போ நம்ம இந்த பியும் கியூவியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் பிஏ எந்த ப்ரொப்பர்ஷனில் கொடுக்கணும்னா இந்த தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் ஆனால் நம்ம கியூக்கு கொடுக்க போகிறது இல்லை வெறும் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறோம் ஓகேவா அப்போ ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இதில் நம்ம ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா த்ரீ இஸ் டூ ஃபோர் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓகே அப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் அது மாதிரி பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் அண்ட் சிக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ ஓகே சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பி ஓடுது அதே மாதிரி கியூ ஓடுது அலக்கேட் பண்ண போகிறோம் ஃபோர்ஸ் டூ த்ரீ இஸ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் டூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓகே அந்த ப்ரொபோஷல் கொடுத்தோம்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி இது டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சால்வ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு க புரியும் ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் டிவைடட் பை டென் இன்டூ த்ரீ டிவைடட் பை டென் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை டென் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு மூணுத்துக்கும் என்னன்றது கிடச்சிரும் ஓகே இப்போ நம்ம இதை டோட்டல் போட வேண்டியது தான் ஓகே எஸ் இப்போ உங்களுக்கு சைமெண்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தடில் எப்படி ஓவர்ஹெட் எல்லாம் அப்போஷன் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா பிராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் இந்த ப்ராப்ளமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுங்க செக் ஆன்சர் போடுங்கயூ ஃபார் யோ பேஷன் லிசனிங்